கடைகளில் காலாவதி பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து அதில் குறிப்பிட வேண்டும் என்றும் அரசு அறிவித்தது. தரமான பொருட்களையும் காலாவதி பொருட்கள் என்று கூறி அதிகாரிகள் கொள்ளையடித்துச் சென்று விடுவதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டித்து சென்னை மெமோரியல் அரங்கு எதிரில் வணிகர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. விஷத்தன்மை வாய்ந்த கோக் பெப்சியை இதுவரை தடை செய்ய யாருக்காவது துணிவிருந்திருக்கிறதா? அதை விடுத்து அதை விட்டதை போல இன்றைக்கு ரிலையன்ஸ் மோசடியையும் இன்றைக்கு கைவிட பார்க்கிறார்கள். ஆகவே ரிலையன்ஸ் மோசடி மீது இந்த காலாவதியான பொருள் இருக்கிற பெரிய நிறுவனங்களின் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை வேண்டும். அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் குறுக்கே நிற்கவில்லை. காலாவதியாகி போன பொருள்களை எந்த வியாபாரி விற்றாலும் அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் குறுக்கே இருக்க மாட்டோம். சில்லறை வியாபார நிறுவனங்களில் சோதனை என்ற பெயரில் நடைபெறும் பகல் கொள்ளையை தடுக்க வேண்டும். தரமான பொருட்களை தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்று இந்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.